காய்ச்சல் பரவலை தடுக்க நெல்லை மாநகர பகுதியில் சுகாதார பணிகள் தீவிரம், கமிஷனர் நடவடிக்கை. நெல்லை மாநகராட்சி டவுன் மண்டலத்துக்கு உட்பட்ட 26வது வார்டு பகுதியான டவுன் தென்பத்து பகுதிகளில் உள்ள சாக்கடை கால்வாய் அடைப்பை அகற்றும் பணிகளை மேற்கொள்ளும்படி கவுன்சிலர் பிரபாசங்கரி மாநகராட்சி கமிஷனர் சிவகிருஷ்ணமூர்த்தியிடம் கோரிக்கை வைத்தார். அதன்படி கமிஷனரின் உத்தரவின் பேரில் உதவி கமிஷனர் வெங்கட்ராமன் மற்றும் நகர்நல அலுவலர் டாக்டர் சரோஜா அறிவுறுத்தலின் பேரில் சுகாதார அலுவலர் இளங்கோ தலைமையில் பொக்லைன் இயந்திரம் மூலமாக அப்பகுதியில் உள்ள கால்வாய் ஓடைகள் தூர்வாரும் பணி நடைபெற்றது. சமீபத்தில் கமிஷனர் சிவகிருஷ்ணமூர்த்தியின் தலைமையில் மாநகராட்சி கூட்ட அரங்கில் சுகாதாரத்துறையினருடனான கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மாநகர பகுதியில் டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல் பாதிப்புகள் ஏற்படாமல் முன்னெச்சரிக்கையாக தடுக்கும் விதமாக ஓடைகள் தூர்வாறுதல், சாக்கடை கழிவுநீர் தேங்கி கிடப்பதை அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு மாநகராட்சியை தூய்மையாக வைத்திருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் நெல்லை மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் மக்களின் வீடுகளில் வைத்துள்ள குடி தண்ணீரில் தரம் உள்ளிட்டவை வீடு வீடாக சென்று ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் ப்ளீச்சிங் பவுடர் தூவுதல் உள்ளிட்ட பல்வேறு காய்ச்சல் தடுப்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது.